Hi friends, welcome to Stitch It Easy. நான் மலர்விழி ராஜி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே சிங்கிள் கட்டோரி ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தாச்சு. இப்போ அதோட ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து இப்போ கட்டோரி ப்ளவுஸ் வந்து நம்ம சிங்கிள் கட்டோரி கட் பண்ணி வச்சிருக்கோம். சிங்கிள் கட்டோரி கட் பண்ணணும், நம்ம லைனிங்கில் கட் பண்ணோம். இப்போ வந்து நான் மெயின் பீஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். லைனிங்கும் அதோட பீஸஸும் சேர்த்து எடுத்து வச்சுருங்க. இப்படி எடுத்து வச்சுருங்க. அந்தந்த பீஸ் அதோட பீஸோடு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த டாட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த டாட்டுக்கு வந்துடலாம். கீழே வந்து உங்களுக்கே தெரியும் அந்த ஷார்ப் இருக்குது. அங்கே இந்த ஷார்ப்போட வந்துருங்க. இந்த ஷார்ப்போட வந்து அங்கேருந்து ஃபோல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் டாட் பிடிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுங்கள், மடிச்சுட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி போட்டு பின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜோட இதை நல்லா மடித்து, ரொம்ப வழவழப்பான துணி, மேல் துணி வந்து நல்ல துணி வந்து ரொம்ப சில்கியான ஒரு போர்ஷன். ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு உள்ள மடிப்பு வந்து வெளியில் வந்துடாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு, அதுக்குன்னு துணியை வந்து துச்சிடாதீங்க, கொஞ்சம் நேக்கப் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம தையல் கொடுப்போம். மார்க்கிங் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது மேலேயே நான் வந்து ஒரு மார்க்கிங்கிறது எது வரைக்கும் வர்றோம், ஏன்னா கோட்டுக்கு கீழே மார்க்கிங் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரே ஒரு டாட் தான் பிடிக்க போகிறோம். டாட்டு தைரியமாக கொஞ்சம் நிறையவே பிடிக்கலாம், ஏன்னா நம்ம ஒரு ஒரு இன்ச் ரெண்டு பக்கமும் வெளியில் விட்டுருந்தோம் இல்லையா. அதனால் இப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு எந்த மார்க்கிங்கும் இருக்காது. ஸோ இப்படி மடிச்சுட்டு இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை எடுத்து இது மேலே வச்சு டாட்டு எங்கேருந்து எது வரைக்கும் பிடிச்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு இந்த டாட்டை இப்படி மடிச்சுட்டு டாட் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்து மார்க் பண்ணி, ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா எப்படி பிரிண்ட் எடுக்கணும்ட்டு. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதோடைய டாட்டம் டாட் பிடிச்சாச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கட்டோரியோட ரெண்டு டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா. இது வந்து சிங்கிள் கட்டோரியில் ஒரே ஒரு டாட் தான் வரும். இப்போ நம்ம வந்து இதோட சைட் ஜாயின் பண்ணிடலாம். சைட் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு செக் பண்ணோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயும் ஒரு பள்ளம் பகுதி இருக்குது, இங்கேயும் ஒரு கட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு கன்ஃபியூஷனில் இந்த இது வந்து அக்களுக்காக நம்ம கட் பண்ண ஆழம், இது வந்து கட்டோரிக்கான ஆழம். அவசரத்தில் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் இப்படி பண்ணிவிடுவாங்க, அது தப்பு. அதனால் நீங்கள் வைக்கும் போதே கட்டோரியை இந்த பீஸை இப்படி வச்சு பார்க்கணும், வச்சு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நல்ல பக்கத்தோட நல்ல பக்கத்தை இப்படி வைக்க போகிறேன், ஏன்னா அப்போ தான் இந்த தையல் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி தைக்க போகிறேன். நல்ல பக்கத்தோட நல்ல பக்கம் வைக்க போகிறேன், லைனிங் பீஸோட லைனிங் பீஸ் வைக்க போகிறேன், லைனிங் பீஸோட லைனிங் பீஸ். இந்த மாதிரி நாலு பீஸும் ஒன்றா இருக்க மாதிரி, கார்னர் நாலு கார்னர் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். பொறுமையாக தைங்க, ஏன்னா இந்த கர்வ் போர்ஷனு, இந்த கர்வ் போர்ஷனோட வந்து கரெக்டாக உட்காரணும். எக்ஸஸாலாம் எதுவும் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வாங்க, அப்போ தான் அது கரெக்டாக வந்து உட்காரும். இந்த மாதிரி தைச்சிட்டேன். இப்போ இப்படி தைச்சதில் என்னென்னா நமக்கு வந்து இப்படி பேக் சைட் பார்த்தீங்கன்னா தையலே தெரியாது, நீட் ஃபினிஷிங்கில் அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டோட லுக் அப்படி இருக்குது. கட்டோரி சேர்த்தாச்சு. இப்போ இதில் பெல்ட் அட்டாச் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி தையல் உள்ள மடித்து வச்சு தைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து அப்படி வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று குண்டூசி வச்சு தைங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து மேலேயே வச்சு தைச்சிடலாம். இப்போ நல்ல பக்கம் இது, நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை அது மேலேயே வச்சுட்டேன்.
right side ओड வச்சிட்டேன் இந்த லைனிங் எடுத்து அந்த right side ஓட இப்படியே வச்சிட்டேன் இது என்னன்னா தையல் வெளியில தெரியும் ஆனா எனக்கு இந்த மாதிரி ஹைட் பண்ணி தைக்க உள்ள மறைச்சு வச்சு தைக்கிறதுக்கு வர மாட்டேங்குது அப்படினா நீங்க இப்படியே நேரடியா இப்படியேவும் தைக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தையல் இது வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கு ஆனா ஒண்ணும் தைக்கிறதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அதனால ஒண்ணும் இல்ல இங்க வந்து நீட்டா வராது இங்க வந்து உள்ள வந்து தையலோட டிஃபரன்ஸ் வந்து இதுதான் पातीना तयल वो मरेज वो नीटा इत वो तयल वेलोदा विद्यासम सर रेमे ट्रे पड़ी पांग ना ये ना वो अगर तेल इेलट एप्ली वे कामचर लेसा इं वेल की अब फील पड़ी इतना कुछ इंज अड्जस्ट पड़ी कट पड़ी वो कुछ ट्रिम पड़ी लाइनिंग விட்டு நல்ல துணி வெளியில வந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா நம்ம ஏனா லைனிங்ல தான் நம்ம கட் பண்ணோம் சோ லைனிங் கரெக்டா இருக்கும் எக்ஸஸா இருக்குனா அது வந்து நம்மளுடைய மெயின் பீஸ் தான் இருக்கும் இப்போ பெல்ட் வச்சு தச்சிடுங்க பெல்ட்டும் அந்த மாதிரி தான் இப்படியே மேலயே வச்சு தைக்க போறேன் அப்படினா நீங்க மேலயே வச்சு தைக்கலாம் எனக்கு அதுதான் ஈஸி அப்படினா இப்போ இப்படியே வச்சிட்டு மேலயே வச்சு எல்லாமே தையல் வெளியில தெரியற மாதிரி தைக்கிறேன் உள்ள இந்த டாட் மட்டும் மடிச்சு விட்டு டாட் மாட்டிக்காத மாதிரி தைங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப பெல்ட்டோட வச்சி தச்சாச்சு பெல்ட்ல வந்து தையல் பகுதி பேக்ல பாத்தீங்கன்னா இது வந்து இங்க வெளியில தெரியற மாதிரி தச்சதனால இதுவும் வெளியில தெரியற மாதிரி இப்படி வச்சி தச்சிருக்கேன் இல்ல எனக்கு வந்து தையல் தெரிய கூடாது அப்படினா ரைட் சைடு நல்ல பீஸோட நல்ல பீஸ் வெச்சிடுங்க பெல்ட் போஷன் இந்த லைனிங் பீஸோட லைனிங் பீஸ வெச்சிடுங்க இப்படி வச்சிங்கனா தான் பெல்ட் வந்து தையல் வெளியில தெரியாம தைக்கலாம் நம்ம. இப்படி தச்சிட்டு வாங்க இந்த போஷன் டாட் போஷனை இப்படி மடிச்சு விட்டு பெல்ட் போஷனோட தைக்கும்போது டாட் மாட்ட கூடாது. மாட்னா கப் வந்து இழுத்த மாதிரி தெரியும். இப்போ பாத்தீங்கனா பேக் சைடுல பெல்ட் வந்து தையலே தெரியல பாருங்க. நீட்டா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் பண்ணீங்கனா மொத்த ப்лауஸும் நீட்டா இருக்கும். सिंगल कटोरी सिंपला मुड़चाची उल्जी निक्रे मेतड कूड़े रे मेतड स्टिचिंग वोमेमारी इन उसिया तक बिकिनर्स रे पार्टों उरेंजी कटोरी ब्लौस फुला स्टिच पड़ी मुड़चाची ना वो अंदिक मरदे सैड डाट कंपलसरी पिछड़ा इतना रे सैड पिड़पोल अट मेन डाट पिड़ी சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கனா தான் அடுத்த வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் थैंक यू